ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான புதிய தகவலை பார்க்க இருக்கிறோம். என்ன தகவலை பார்க்க இருக்கிறோம்னா, ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்கிறது. அதில் விவாதிக்க வேண்டிய கிராம அந்த அஜெண்டா வந்து தற்போது தமிழக அரசு அனுப்பியிருக்கு. இது வந்து அரசு சார்பில் அனுப்பின அஜெண்டாவை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம், மற்றும் கிராம சபை டிப்ஸையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொப்புலாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உற்பத்தி திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக் குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. தமிழக அரசு வந்து மக்களுக்கு தேவையான சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை அஜெண்டாவா ப்ரிப்பேர் பண்ணி தற்போது எல்லா கிராம ஊராட்சிகளுக்கும் இது சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக. இது வந்து அரசு உங்களுக்கு சொல்ல நினைத்தது, அரசு செய்ய இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இதுதான் உங்க கிராம சபைக்கான அஜெண்டாங்கிறது கிடையாது. இதை தவிர உங்க கிராமத்துக்கு என்னென்ன வேணும் அதை நீங்க விவாதிக்கலாம், அதை தீர்மானமாக கொண்டு வரலாம், அதை அதிக நபர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணலாம், ஒப்புதல் கொடுக்கலாம். அரசு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லயும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தா அதை அரசுக்கு நீங்க ஏன் அதை எதிர்க்கிறீங்கிறத தெளிவாக குறிப்பிட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ அரசு வந்து தமிழக அரசு வந்து உங்களுக்கு என்னென்ன அஜெண்டா அனுப்பியிருக்காங்க, இது அரசு சார்பில் அனுப்பின அஜெண்டாவை நம்ம பார்க்கறோம். உங்க கிராமத்துக்கான அஜெண்டாவை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி உங்க கிராம சபையில மக்கள் முன்னாடி விவாதித்து ஒப்புதல் பெறுங்க. 6/1 அரசாணையின்படி 15/8/2024 சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். 6/2 அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவெண் வரம்பின்படி அந்த பீப்புள் உங்கள் கிராமத்தில் ஒரு மக்கள் தொகைக்கு தகுந்தாப்புல மக்கள் இருப்பதை உறுதி செய்து கொண்டு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி சுதந்திர தினத்தன்று காலை 11 மணிக்கு நடத்தப்பட வேண்டும். கிராம சபை நடத்துவது குறித்து பதிவு செய்திடும் பொருட்டு கைபேசியில் ஆப் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் வந்து அதை பயன்படுத்தி லைவாக அந்த ஃபோட்டோலாம் எடுத்து உள்ள அப்லோட் பண்ணணும். கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் 15/8/2024 அன்று நடைபெறும் கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும், மற்றும் கூட்டம் தொடர்பான அறிக்கையினை மேலுள்ள அந்த டைரக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து 18/8/2024 அனுப்பி வைக்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கிராம சபை கூட்டப் பொருட்கள் 12 பாயிண்ட் விவாதிக்கக்கூடிய அரசு சார்பில் அனுப்பியிருக்காங்க, அது என்னங்கிறத பார்ப்போம். 1, கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல். கிராம ஊராட்சியில் 1/4/2024 முதல் 31/7/2024 முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் 30 மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெறுதல். 2024/2022 எடுக்கப்பட்ட பணிகளுடைய விபரத்தை எழுதி ஒப்புதல் பெறணும். இந்த பீரியட் 1/4 April 1 July 31 வரைக்கும் என்னென்ன வரவு செலவு பண்ணிக்காங்களோ அதெல்லாமே படிவம் 30 எழுதி மக்கள் முன்னாடிக்கு ஒப்புதல் பெறணும். 2, கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் உங்கள் ஊராட்சியினுடைய மொத்த வரவு செலவு திட்டங்கள் எல்லாத்தையுமே ஆடிட் பண்ணியிருப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டை ஒப்புதல் பெற சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை என்னங்கிறத கேளுங்க, தரலைன்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணி கேட்குறக்கே ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருக்கும். தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல். உங்கள் வாட்டர் டேங்கை மந்த்லி 2 டேஸ் 5ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி கிளீன் பண்ணலன்னா நீங்கள் இதில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், கிளீன் பண்ணுங்கன்ட்டு. தகுந்த அளவு குளோரின், நிறைய குளோரின் போடாமல் கரெக்டாக எவ்வளோ போடணுமோ அதை குளோரின் கலந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க தண்ணியை. இணைய வழியில் வரி செலுத்தும் சேவை. உங்கள் கிராம ஊராட்சியில் உங்கள் ஊருக்கான வீட்டு வரி, தண்ணி வரி, இது எல்லாமே ஆன்லைனில் இப்போ பே பண்ணலாம். உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ மூலமாக பே பண்ணலாம். அதை மக்களுக்கு சொல்லவும் செய்யணும். அது எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த டீட்டெயில் போட்டு உள்ளே போகலாம், அது உங்களோட வரி விதிப்பு எண் இல்லை கைபேசி எனக்கு போட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே ஃபெச் பண்ணி நீங்கள் பே பண்ண முடியுங்கிறத மக்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இந்த தளத்தில் வந்து ஈஸியாக பே பண்ணலாம். உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இல்லை இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக கட்டணங்களை செலுத்தலாம். ஊராட்சி அலுவலகத்தில் உள்ள கணினி சேவையின் மூலம் அல்லது ஒவ்வொரு ஊராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ள கையடக்க கருவி POS மூலம் ஊராட்சிக்கான வரி மற்றும் கட்டணங்களை செலுத்தலாம் என்கின்ற விவரத்தை கிராம சபையின் முன்னாடி வைக்கிறாங்க. இணைய வழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்குதல். முன்னாடி வரைக்குமே ஒரு வீட்டுக்கு புதுசாக அனுமதி வாங்கினா மேனுவலாக இருந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்காக ஒரு வெப்சைட்டும் கொண்டு வந்திருக்காங்க, www.onlinepa.in.gov.in என்ற இந்த வெப்சைட்டை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலம் ஊரக மக்கள் தங்களின் மனைப்பிரிவு விண்ணப்பங்கள், குடியிருப்பு கட்டட விண்ணப்பங்கள், வணிக கட்டணங்களுக்கான வரைபட அனுமதி, தொழிற்சாலைகளுக்கான கட்டட வரைபட அனுமதி ஆகியவற்றையும் எளிதாக விண்ணப்பித்து நகர் ஊரமைப்பு துறை மற்றும் கிராம ஊராட்சியின் அனுமதியை எளிதாக பெற முடியும். மேலும் இதற்கான கட்டணங்கள் அனைத்தும் இணைய வழியிலே செலுத்த முடியும் என்கின்ற விவரத்தை கிராம சபையின் மூலம் முன்வைக்கிறாங்க. சுய சாஞ்சியின் அடிப்படையில் குடியிருப்பு கட்டணங்களுக்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி வழங்குதல். ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணவுடனே உங்கள் பில்டிங்கான அப்ரூவல் வந்துடும் கட்டடம் கட்டுறக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஊரக பதிவில் ஒட்டை அந்த வெப்சைட் மூலமாக சுய சாஞ்சி அடிப்படையாக கொண்டு கட்டிட அனுமதி வரும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்ட நடைமுறை தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி 2500 சதுர அடிக்கு குறைவான மனை, உங்கள் இடத்தோட அளவு வந்து 2500 சதுர அடி இல்லைன்னா பில்டிங்கோட மனை பிரிவில் 3500 சதுர அடிக்கு தரைதளம் இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் சேர்த்து பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 3500 சதுர அடி. 2 குடியிருப்பு வரை உள்ள குடியிருப்பு கட்டிடங்களுக்கு ஆன்லைனிங் ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிடலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா, குடியிருப்பு கட்டிட திட்ட அனுமதியை பெறுவதற்கான விண்ணப்பம் மற்றும் நடைமுறை எளிமைப்படுத்தியிருக்காங்க. கட்டிட திட்ட அனுமதியை பெறுவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்த்திருக்காங்க. கட்டிட திட்ட அனுமதிக்கான கட்டணத்தை செலுத்துவதை எழுதியிருக்காங்க, அதை ஆன்லைனில் பே பண்ணலாம் எளிதாக்கியிருக்காங்க. ஒப்புதலுக்கு பிந்தைய ஆய்வுகள் மேற்கொள்ளுதல், ஆன்லைனில் எல்லாமே அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில் ரிசிட் எல்லாமே அவங்க பெருமையாக ரெண்டாக பண்ணுவாங்க. கட்டிட திட்ட அனுமதியை பெறுவதில் இடைத்தரகர்களை தவிர்க்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுனால யாரையும் நீங்கள் அப்ரோச் பண்ணாமல் நீங்களே உங்களுக்கு வெப்சைட் பயன்படுத்த தெரிஞ்சால் எளிமையாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து அவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னா, பதிவு செய்யப்பட்ட கட்டிட வல்லுநர்களால் கையொப்பம் இட்ட திட்ட வரைபடம் PDF வடிவத்தில், விண்ணப்பதாரர் பெயரில் பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரம், விண்ணப்பதாரரின் பெயரில் பட்டா, அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவு ஆவணம், தள புகைப்படம், சுயசாஞ்சு கட்டிட அனுமதி வழங்கிடம் புறப்பட்டு ஊராட்சிகளை வகைப்பாடு செய்து பின்வருமாறு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 1. நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள ஊராட்சிகள், சென்னை பெருநகர அதுக்கு உட்பட்ட கிராம ஊராட்சிகளில் 27 ரூபாய் ஒரு சதுர அடி, நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள ஊராட்சிகள் சென்னை பெருநகர் அல்லாதவங்களுக்கு 25 ரூபாய் ஒரு சதுர அடிக்கு, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எல்லைக்குட்பட்ட இதர ஊராட்சிகளுக்கு 22 ரூபாய், மேற்குறிப்பிட்டுள்ள வகைப்பாட்டுகள் இல்லாத கிராம ஊராட்சிகளுக்கு ஒரு சதுர அடிக்கு 15 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் வீடு கட்டுறீங்கன்னா. அந்தந்த ஊராட்சிக்கான கட்டணத்தை மட்டும் கிராம சபையில் குறிப்பிடவும். மேற்படி கட்டணமானது இது எல்லா பிளேஸ்க்கான காம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எங்கெங்கே உள்ளதுன்ட்டு. உங்கள் ஊராட்சி எது கீழே வருதோ அதுக்கான கட்டணம் எவ்வளோங்கிறத கிராம சபையில் சொல்லணும். மேற்படி சுயசாஞ்சின் அடிப்படையில் கட்டட அனுமதி பெறும் வழிவகை கிராம சபைக்கு முன் வைக்கிறாங்க. தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ள ஊராட்சி கணக்கு TN பாஸ், தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளில் 11 வகையான வங்கி கணக்குகள் PFMS மூலம் இயங்கி வந்தன. தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு TN பாஸ் கிராம ஊராட்சிகளின் நிதி பரிவர்த்தனையை எளிமைப்படுத்திட அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் கிராம ஊராட்சிகளின் கணக்குகளை கையாளுதல் ஒரே செயலின் மூலம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் கிராம ஊராட்சிகளில் விரைவான பரிவர்த்தனை மற்றும் சேவைகள் வழங்க உதவுகிறது என்கின்ற விவரம் கிராம சபைக்கு முன்வைக்கிறாங்க. தமிழ்நாடு உயிர் பல் வகைமை வாரியம் மேலாண்மை குழு, இந்த குழுக்கள் மூலமாக செயல்பாட்டை உயிர் பல் வகைமை மேலாண்மை குழுக்களின் செயல்பாட்டை உறுதிப்படுத்துகிறாங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை BMC அதாவது அந்த கூட்டத்தை தவறாமல் நடத்தி அதில் உயிர் பல் வகைமை பாதுகாத்தல், அதன் நிலையான பயன்பாடு குறித்து விவாதங்கள் மேற்கொண்டு கூட்ட நடவடிக்கை குறிப்புகளை தமிழ்நாடு உயிர் பல் வகைமை வாரியத்திற்கு நோடல் அலுவலர் மூலம் அனுப்பி வைக்க சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விவரங்களை பதிவு செய்தல். உயிர் பல்வகைமை சட்டம் 2002 பிரிவு 41(3)படி உயிர் வளங்களை வெளியாட்கள் வணிக நோக்கத்திற்காக சேகரம் செய்யும் பட்சத்தில் அதற்கு உயிர் பல்வகைமை மேலாண்மை குழுக்கள் ஒரு கட்டணம் வசூல் செய்தல். இதுக்கான ஆபீசர்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எம்ஜி எனர்ஜிஸ், உங்கள் கிராம ஊராட்சியில் முக்கியமாக அதிக ஃபண்டு வர வரக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம். இதில் வந்து 2024-25 நடந்திருக்கக்கூடிய இப்போ நிதியாண்டுக்கு
ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதனுடைய டீட்டெயிலை உங்களுக்கு ஒப்புதல் வைக்க சொல்கிறாங்க. அடுத்ததாக 2024-25 ஆண்டில் பணித்துவப்பில் செல்ஃப் ப்ராஜெக்ட் கூடுதலாக ஏதாவது ஒர்க் எதுவும் ஆட் பண்ணனாலும் அதை இப்போ ஆட் பண்ணி ஒப்புதல் பெற சொல்லியிருக்காங்க. 2024-25ஆம் ஆண்டில் தனிநபர் சொத்து உருவாக்கும் பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய பயனாளிகளின் பட்டியல் கிராம சபையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பித்தல். ஏதாவது புது ப்ராஜெக்ட் ஒவ்வொரு வீடு ஒப்புதல் இல்லை ஏதாவது மாட்டுக்கொடகை இல்லை எனி ப்ராஜெக்ட்ஸ், அந்த வயக்காட்டில் குட்டி குளம் சின்ன ஏதாவது குழந்தைன்றது அப்படி எதுனாலும் இந்த கிராம சபையில் ஒப்புதல் வைத்து பெற சொல்லியிருக்காங்க. 10 தூய்மை பாரத இயக்கம், அதுக்காக தூய்மை பாரத இயக்கம் திட்டம் வழிகாட்டு நெறிமுறையின்படி தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகள் திறந்த வழியில் மலம் கழித்தலற்ற ஊராட்சிகள் என அறிவிக்கப்பட்டு பின்னர் அவை ODF+ செஞ்ச நிலையான திறந்த வழியில் மலம் கழித்தலற்ற நிலையை தக்க வைப்பதோடு கூடுதல் நிலையான திட அல்லது திரவ கழிவு மேலாண்மை வசதிகளை கொண்ட ஊராட்சிகள் ODF+ ஏ ஸ்பிரிங் என்ற நிலையை அடைந்தன. அதன் அடுத்த கட்டமாக திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை வசதிகளை கொண்ட கிராம ஊராட்சிகள் தற்போது கிராம ஊராட்சிகள் ODF+ ஸ்பிரிங் நிலையிலிருந்து ODF+ ரைசிங் என்ற நிலையடையவும் அதிலிருந்து மாடல் வில்லேஜ் என்ற நிலையம் அடையப்பட்ட பின்னர் அனைத்து இலக்குகளையும் எய்திய கிராம ஊராட்சிகளை கிராம சபையில் தீர்மானம் செய்து ஏற்றிய அவ்வூராட்சிகளை மேற்குறிப்பிட்டவாறு வகைப்படுத்தி அறிவிப்பு செய்திருக்காங்க. இவங்க சட்டம் எவ்வளோதான் கொண்டு வந்தாலும் மக்களாகிய நாம் நம்முடைய கிராமத்தில் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடணும், வீட்டிலையுமே அந்த பழக்க வழக்கங்களை சிறு குழந்தைகளுக்கே நம்ம ஊக்குவித்து ரோட்டில் சாப்பிட்டுட்டு உடனே செயலில் கொண்டு குப்பைகள் போடாமல் அதுக்கான ப்ராப்பரான பிளேஸில் கொண்டு போடணும். அந்த எண்ணங்கள் வரும்போது சாக்கடைகளில் குப்பைகள் போடுறது தவிர்க்கப்பட்டு மழைக்காலங்களில் நீர் வெள்ளமாக மாறுவது தவிர்க்கப்படும். ஜல் ஜீவன் இயக்கம் மூலமாக உங்கள் கிராமராட்சியில் தண்ணீர் இணைப்பு எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணீர் வரலையோ இல்லை புதிய இணைப்பு வேணுமோ எதுனாலும் இந்த கிராம சபையில் நீங்கள் சொல்லி அதை தீர்மானமாக பாஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லலாம். இந்த ஜல் ஜீவன் இயக்கத்துக்கு வந்து 10% சமூக பங்களிப்பும் மீதி உள்ளது எல்லாமே மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. அடுத்ததா இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்களை வந்து குடிநீர் இணைப்பு வந்து மாதம் 30 ரூபா குறையாமல் கட்டணம் வசூல் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னும் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் 100% குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சியினை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கிராம ஊராட்சி தலைவரால் சான்றிதழ் வழங்குதல். உங்களுக்கு எதுவும் வழங்காமல் இருந்தால் நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள், ஏன்னா அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு சொல்லி அப்படி வாங்குறத விட உங்களுக்கு வழங்கலைன்னா அவங்க ஊராட்சியர் சொல்லுங்கள், அவங்க தரலனா அடுத்த வீடியோ கான்டெக்ட் பண்ணுங்கள், இல்லை மாவட்ட ஆட்சியர் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்க கோரி நீங்கள் மனு கொடுக்கலாம். இதர பொருட்கள், கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் ஏதேனும் பிற பொருட்கள் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஊரில் கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ தான் அனுப்பியிருக்காங்க இது கவர்மெண்ட்லேருந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களும் அனுப்பியிருக்காங்க. உங்கள் ஊருக்கு உங்கள் ஊராட்சிக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். என்ன பிரச்சனை, இப்போ முக்கியமாக பேசப்பட வேண்டிய பிரச்சனை எது, முதல்ல தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை எதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட விவாதித்து அதை தீர்மானமாக பாஸ் பண்ணி அதிக மக்கள் எல்லாமே கரெக்டாக குறைவு அந்த வரம்பு படி மக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போங்க. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கிராம சபை மூலமாக பல்வேறு கிராமங்களில் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட இது ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்திருக்கு. ஸோ இந்த கிராம சபை எஃபெக்டிவாக பயன்படுத்தி தீர்மானங்களை பாஸ் பண்ணி அப்படியே விடாமல் அடுத்த நகலை வாங்கி அதை சம்மந்தப்பட்ட துறைங்க அனுப்பி அதை ஃபாலோ பண்ணி அதை எண்டு முடிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுங்க, வெற்றி பெறுங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன். இந்த PDF-ல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. கிராம சபைக்கு வாய்ப்பு கிடைக்கிற எல்லா நபர்களும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ஊராட்சினா நீங்கள் அதிகமாக உரிமை எடுத்து பேசலாம். உங்கள் ஊராட்சி இல்லாத இடங்களில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா வேறு யார்ட்டையாவது உங்களுடைய ஆலோசனை இந்த கிராம ஊராட்சி உறுப்பினர்கிட்ட சொல்லி அதை பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது உங்கள் அந்த ஊரில் உங்களுக்கு வாக்கு அடையாள அட்டை இருந்தால் நீங்கள் அந்த கிராம சபையோட உறுப்பினர் ஆவீங்க. இல்லை உங்களுக்கு ஓட்டு வேறு பிளேஸில் இருக்குன்னா நீங்கள் அந்த கிராமத்தோட உறுப்பினர் ஆக மாட்டீங்க. அதை தெரிந்து கொண்டு தனிநபராகவே அதெல்லாம் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணாமல் மாட்டிக்கிடாமல் நிறைய பேராக டீமாக சேர்ந்து ஒற்றுமையாக அதை மூவ் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகுங்க. ஏன்னா தனிநபர்கள் பிரச்சனை மாட்டிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இதே ஒரு டீமாக இருந்தால் ஒரு அமைப்பாக இல்லை யார் கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு சண்டை சச்சரவுன்னு சொல்லி கிராம சபையில் மாட்டி அந்த அதுக்கு போகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படியே உங்களுக்கு போயிடும். பிரச்சனை ரெண்டு கேஸில் எல்லாம் மாட்டிட்டீங்கன்னா ஸோ கவனமாக போயிட்டு கவனமாக உங்களுடைய நோக்கம் உங்கள் கிராமம் மாறணும். அதுக்கு எப்படி பொறுமையாக நகர்த்தலாம்,
ஒரே இவ்வளோ நாள் இருந்துட்டு 2024 இப்படி இருந்திருக்கு. இப்போ நம்ம மாற்றணும்னு நினைக்கும், நாளைக்கே மாற்றணும் கட்டாயம் இல்லை, ஆனால் ஒரு நாள் மாற்றணும். அது பொறுமையாக டைம் இலக்கு வச்சு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்த்தி மாற்றம் பண்ணுங்க, மாற்றம் கண்டிப்பாக வரும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த PDF-ல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. கண்டிப்பாக கிராமராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பேசி சந்திப்போம். நன்றி நண்பர்களே.